Hello friends, I am Arun from Bangalore Defense Academy. Combined Defense Service Examination Notification out ஆயிருக்கு. ஸோ டிகிரி படிக்கிற பசங்க, ஓகே, எல்லா டிகிரி, இன்ஜினியரிங், பிகாம், பிபிஏ, எல்லா டிகிரி படிக்கிற பசங்க இந்த எக்ஸாம் எலிஜிபிள். ஸோ இந்த எக்ஸாம் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம் பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். எத்தனை வட்டம் இந்த எக்ஸாம் எழுதலாம், யாருக்காக, ஓகே, அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறது, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ யூபிஎஸ்சி கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இயர்லி ட்வைஸ் இருக்கும். ஒன்று இந்த மந்த் ஆஃப் ஏப்ரல், இன்னொன்று இந்த மந்த் ஆஃப் செப்டம்பர். ஓகே, ஸோ இப்போ பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பேப்பர் இருக்கும். இப்போ யூபிஎஸ்சி கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ்ல ரெண்டு இருக்கு, ஒன்று ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி, இன்னொன்று இந்தியன் மிலிட்ரி அகாடமி. இப்போ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அண்ட் இந்தியன் மிலிட்ரி அகாடமி வந்து பெர்மனன்ட் கமிஷன், சரியா? ஸோ ஓடிஏ வந்து ஒரு 10 இயர்ஸ், 10+4, ஓகே, அந்த மாதிரி. பெர்மனன்ட் கமிஷன் ஐஎம்ஏ, அது வந்து டில் ரிட்டையர்மெண்ட். இப்போ உங்க ஏஜ் எலிஜிபிலிட்டி அதெல்லாம் நீங்க நோட்டிபிகேஷன்ல பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்க விருப்பம் அது. சப்போஸ் நான் வந்து ஓடிஏ 10 இயர்ஸ் தான் பண்ணோம் அப்படின்னா ஓடிஏ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கங்க. இல்ல நான் எனக்கு பர்மனண்டா வேணும் அப்படின்னா ஐஎம்ஏ நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த எக்ஸாம்ல வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணு சர்வீஸ்லயும் நீங்க போகலாம். ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 24க்குள்ள இருந்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி அந்த இதுல என்ட்ரில நீங்க போகலாம், ஓகேவா? இந்த எக்ஸாம் வந்து ஏதாச்சும் ஒரு சண்டே நடக்கும். மொத்தம் மூணு பேப்பர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இங்கிலீஷ், செகண்ட் பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், அண்ட் தேர்ட் பேப்பர் வந்து மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இப்போ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல ஒரு அஞ்சு கொஸ்டின், ஸோ அதுக்கப்புறம் சென்டென்ஸ் கரெக்ஷன், அப்புறம் ஜம்பிளிங் ஆஃப் த சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 கொடுத்துட்டு அதுக்கு நடுவுல வந்து பிக்யூஆர்எஸ்னு ஒரு இது இருக்கும், அதை வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணும், ஓகேவா? நெக்ஸ்ட் அது ஆனதுக்கு அப்புறம் கிராமர், கிராமட்டிக்கல் மிஸ்டேக், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டென்சஸ், ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ 100 க்வெஸ்சன்ஸ் இங்கிலீஷ்ல, அது ரொம்ப ஈஸி. ரொம்ப நம்ம ஈவன் நம்ம சொல்ல போலன்னா ஸ்கூல் லெவல்ல இருக்கும், 10th ஸ்டாண்ட் லெவல்ல இருக்கும், ஓகே. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் இஸ் லிட்டில் வாஸ்ட், ஓகே, நிறைய இது கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜியோகிரபி இருக்கு, பாலிட்டி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, இக்கனாமிக்ஸ் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, ஓகே, இதெல்லாம் இருக்கு, மிலிட்டரி அஃபேர்ஸ், ரைட்? மேக்ஸிமம் பசங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சார் இந்த மாதிரி இவ்வளோ சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட், எங்க இருந்து சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜியோகிரபி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். பிகாஸ் ஜியோகிரபி எடுத்து படிக்கும்போது கண்ட்ரி எங்க இருக்கு, இந்தியா எங்க, லொக்கேஷன் எங்க, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெல்லி டு மீரத்னு சொல்றேன். இப்போ ஹிஸ்டரி படிக்கும்போது மீரத்ல இருந்து 1857 ரிவோல்ட் ஸ்டார்ட் ஆச்சு, ரைட்டா? ஸோ 1857 ரிவோல்ட், ஜெனரல் பக்த்கான் வந்து மீரத்ல இருந்து டெல்லி போனாங்க, எம்பரர் பாத்ஷா எம்பரர் மீட் பண்ணாங்க, ரைட்டா? அது வந்து ஹிஸ்டரி, ஓகே. நவ் இன் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா, டெல்லி டு மீரத் வந்து ரேபிட் ரீஜனல் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம், த ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின், 180 கிலோமீட்டர்ஸ் போக ஸ்பீட்ல ஒரு ட்ரெயின் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன, எத்தனை ஃபேஸஸ் இருக்கு, அது அந்த வண்டியோட பேர் என்ன, ஓகே, நமோ பாரத், அந்த மாதிரி கேட்பாங்க, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து யுவர் ஜியோகிராஃபி, என்ன கண்ட்ரி இருக்கு, கனடா எங்க இருக்கு, டர்க்கி எங்க இருக்கு, சிரியா, இஸ்ரேல், இப்போ இஸ்ரேலுக்கு லெபனானுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இஸ்ரேல் சுத்தி என்னென்ன நாடு இருக்கு, இஸ்ரேல் பக்கத்துல என்ன சி இருக்கு, அதெல்லாம் நீங்க வந்து ஜியோகிராஃபில பண்ணணும். ஜியோகிராஃபி ஒரு ஒரு அளவுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாலிட்டி, ஓகே, பாலிட்டி வந்து சில 50% ஆஃப் தி பாலிட்டி வந்து அப்படியே புக் எடுத்து நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும், அடுத்த 50% வந்து புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லேர்ன் பண்ண சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. அதுல எதுவும் ஸ்பெஷல், எதுவும் ட்ரிக்கியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க. விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட், ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் தி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நீங்க பயாட் பண்ணிக்கணும், சரியா? அதுக்கப்புறம் வந்து எஃப்ஆர்எஸ், எஃப்டி, அப்புறம் ஷெட்யூல் பார்ட்ஸ், ப்ரியாம்பிள், ஓகே, இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் இருக்கு, அதை நீங்க க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் லேர்ன் இட். நெக்ஸ்ட் 50% பாத்தீங்கன்னா புரிஞ்சு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட பவர், எலெக்ஷன் கமிஷனரோட பவர், பார்லமெண்ட்ல ஸ்பீக்கரோட பவர், ஓகே, தென் பிரைவேட் பில்னா என்ன, மணி பில்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பில் என்னென்ன இருக்கு, வாட் ஆர் தி மோஷன்ஸ், அட்ஜோர் மோஷன்னா என்ன, சென்சியோர் மோஷன்னா என்ன, சைனிடை மோஷன்னா என்ன, ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு படிக்கணும், ரைட்டா? நெக்ஸ்ட் பாலிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி வந்து நீங்க ஒரு நாலா பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி அண்ட் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஓகே, ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியா, நந்தா டைனஸ்டி, அலெக்சாண்டர், அசோகால இருந்து எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு குப்தா டைனஸ்டி கிட்ட வரும், ஓகே.
இதுல வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர், நகர ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி வெரைட்டிஸா வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க மிடிவலிஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லா சுல்தான்ஸா வருவாங்க. டெல்லி சுல்தான்ஸ், அலாவுதீன் கில்ஜி, குதுபுத்தீன் ஐபக், அக்பர், ஓகே, பாபர், இவங்கெல்லாம் வருவாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து நம்ம கதையா படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நேரு ஸ்ட்ரகிள், காந்திஜி ஸ்ட்ரகிள், அம்பேத்கர் ஸ்ட்ரகிள், சுபாஷ் சந்திர போஸ். பட் இதை தவிர யூபிஎஸ்சி சிடிஎஸ் சிலபஸ் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் பாலிசி, ஜமீன்தாரி சிஸ்டம், பிரஸ் ஆக்ட், வர்ணாகுலர் பிரஸ் ஆக்ட்னா என்னாச்சு, ஓகே, அப்புறம் டிஃப்ரெண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், பெங்கால் கெசட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யாரு எடிட்டர், அந்த மாதிரி எல்லாம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ டோன்ட் வரி, நீங்க வந்து கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நாங்க பெங்களூர் டிஃபென்ஸ் அகாடமியில ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் ஓபன் த்ரூ அவுட் த இயர். ஸோ ஆன்லைனுக்கு வேற மாதிரி கோர்ஸ் டிசைன் பண்ணிருக்கோம், நீங்க வந்து ஆஃப்லைன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சயின்ஸ். சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா லைட் சாப்டர், சவுண்ட் சாப்டர், ஓகே, அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் கரண்ட், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிசிக்ஸ் வந்து சார் நான் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரும், டிகிரி லெவல் வருமா, டுவெல்த் லெவல் வருமா, இல்ல டென்த் லெவல் வருமானு கேட்டீங்கன்னா டென்த் லெவல் தான் வரும். ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும், அதே வந்து சயின்ஸ்க்கு போதும். நாங்களே வந்து அந்த புக்ல இருந்தா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்லைட்டட் க்வெஸ்சன்ஸ் ட்ரிக்கியா இருக்கும், அதை மட்டும் நீங்க தருவா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆனதுக்கு அப்புறம் இக்கனாமிக்ஸ், லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்தியன் இக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கு, அதை நீங்க படிச்சாலே போதும். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து த ஹிந்து நியூஸ் பேப்பர் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கேட்டாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, நீங்க ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் கேண்டிடேட், இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட், ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வந்து டெய்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் வீடியோஸ் பண்ண போறோம், தமிழ்ல, இங்கிலீஷ்ல, வேற வேற லாங்குவேஜ்ல. யூ கேன் ஜாயின் அஸ் அண்ட் யூ கேன் கிளியர் ஆல் அவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ டெய்லி குவிஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆன்லைன்ல, நீங்க வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சிடிஎஸ் பத்தி ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, இந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். See you next time with a new video. Thank you. Jai Hind. Thank you.